பாத்தீங்கன்னா நம்ம வாத்துக்கறி தான் செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு மூணும் நல்லா எண்ணெயில வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கணும். வந்து வாத்துக்கறி வந்து ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம். அந்த பக்கம் வந்து மிளகுக்கு வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது, இந்த பக்கமா கறியை வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க குழம்பு கட்டியா இருக்கு, போட்டு நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தோடையே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மிளகாத்தூளே பட்டை கிராம்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் இது வந்து வாத்துக்கறி வந்து ரொம்ப கவுச்சியாக இருக்கும், அதனால வந்து இந்த பட்டை கிராம் போட்டோம்னா தான் கொஞ்சம் சேர்த்து போடணும். அதுக்காக வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ ஒரு அரை மூடி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மணச்சட்டி வச்சாச்சு, நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வாத்துக்கறி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சிருக்கிறோம். இஞ்சி எங்க சத்தியா? இப்போ கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கறிக்கு வந்து கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு பிறக்கணும்னா தான் கவுச்சு போகும், அதனால வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் உப்புலயே நல்லா வேகணும். நம்ம வணக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், பட்டை கிராம்பு, தேங்காய் அதெல்லாம் நல்லா பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து குழம்பு கட்டி ஆகிறதுக்காக. வாத்துக்கறி வந்து கொஞ்சம் பிறட்டின மாதிரி வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி மாதிரி வச்சா நல்லா இருக்காது. சளி பிடிச்சிருந்துன்னா வாத்துக்கறி வந்து செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. ரெண்டாவது வந்து சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, நுரையீரல் பிரச்சனைகள், சளிக்கு அந்த மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வாத்து தான், ஒரு வாத்து அப்படியே 300 ரூபா அப்படியே வெட்டி கொடுத்துட்டாங்க. 700 கிராம் வந்திருக்குது க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம அரைச்ச மிளகு ஊற்றியாச்சு, இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது.